வந்து மைலேஜ் கிடைக்காது. ஸோ இது வந்து பயங்கர ரஃப்பாக இருக்கு பாருங்க. ஏன்னா மழையில் வந்து வண்டி ஓட்டியிருக்காங்க, அதுதான் இது. இந்த கேமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்டாகி போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மைலேஜ் கிடைக்காது. ஏன்னா கேம் ரிலீஸ் ஆகணும், நமக்கு வந்து பிரேக் அடித்தோடனே கேம் இப்படி ரிலீஸ் ஆகணும், அதுதான் இது முக்கியமானது. ஸோ இது வந்து ஆக்டிவா டியோ, இதை வந்து நல்லா கிரீஸ் பேக் பண்ணி அழகாக மாட்டணும். ரெண்டாவது இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணி போடணும். ஏன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு மைலேஜ் கிடைக்காது, கேபிள் ரிட்டர்ன் ஆகாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டி கேப் ரிலீஸ் ஆகும். இப்போ இதில் கிரீஸ் பேக் பண்ணி நம்ம மாட்டணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். க்ரீஸ் போடாதே நமக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீனஸ் இருக்குது. ஸோ க்ரீஸ் போட்டு நம்ம அழகாக செட் பண்ணோம்னா ஃப்ரீ ஆகிடும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வந்து இந்த பிரேக்கில் வந்து நிறைய இருக்குது. தயவுசெய்து நீங்கள் க்ரீஸ் போடாத கேபிள் மாற்றிட்டு பிரேக் ஃபுல் மாற்றிட்டீங்கன்னா கேம் ரிலீஸ் ஆகாது, மைலேஜ் வராது. டியோ ஐ டியோ வண்டி இது. ஹோண்டா டியோ இது ஒரு அருமையான வண்டி. இது ஹைஸ்பீடு வண்டி. ஏன்னா அந்த வண்டிக்கு இந்த மாதிரி தான் கேமை வந்து நீங்கள் ஒரு அருமையான ஒரு முறையில் வந்து க்ளீன் பண்ணி போடணும். ஒரு லேடிஸ் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஹார்டாக கையை வச்சு பிடிக்க முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா அருமையான ஒரு முறையில் க்ளீன் பண்ணி நம்ம போடணும். இது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அழகாக எம்பர் சீட் எடுத்துங்க, உள்ள ரெண்டர் போட்டு இது உள்ள கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி அரைக்குங்க. இது லைட்டாக கரைசின் எடுத்து இது உள்ளே போட்டிங்கன்னா நல்லா ஃப்ரீயாகிடும். உள்ள மண் இருக்காது, ஏன்னா நல்லா க்ளீனஸ் ஆகிடும் நமக்கு. இதுதான் இது எதுவுமே ஒரு அரைக்கக்கூடிய ஒரு வேலை இது. ஸோ இதுதான் ஈஸியான ஒரு மெத்தடு. ஏன்னா உள்ளே வந்து நம்ம கேம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அந்த சைடு ஓரிங் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது உள்ள பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி பல்லால பிரஷ் எடுத்து உள்ள அழகாக உள்ள போட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும், கை விரல் போகாது. இந்த மாதிரி வேஸ்டான ஒரு பல்லால பிரஷ் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க. ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இது, நல்லா அருமையாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி இதையும் எம்எஸ்சீட்டில் இந்த கேமோ வந்து மேலெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கலாம். எம்எஸ்சீட்டில் நைஸ் எம்எஸ்சீட் போட்டு நம்ம இந்த கேமில் கிரீஸ் போட போகிறோம். கிரீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுத்தமான கிரீஸ் எடுத்துங்க. நல்லா அழகாக இந்த மாதிரி சேஞ்ச் இதில் அடித்து இந்த மாதிரி சேஞ்ச் அடிச்சிங்க. அடிச்சிங்கன்னு நல்லா இதில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரீனஸ் நல்லா கிடைக்காது. இந்த மாதிரி உள்ள தடவி இந்த கேமில் அழகாக கிரீஸை கொஞ்சம் எடுத்துங்க. நல்லா அருமையாக அப்படி எடுத்து இந்த மாதிரி உள்ள அப்படி குறை குறை நல்லா அப்படி உள்ள தொடவி ரெண்டு வாட்டி அப்படி இழுத்து இழுத்து போடுங்க. இதை வழித்து இது மேலே அப்படி தடவணும். இப்படி இந்த மாதிரி, ஏன்னா நம்ம பிரேக் அடித்தோம்னா நல்லா அழகாக ரிலீஸ் ஆகும், அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி சுத்தமாக அந்த இடத்துல தொடச்சிங்க. இதில் அழகாக தடவி விடுங்க. இதில் தடவி விட்டிங்கன்னா நம்ம வீலை கட்டும் போது ஈஸியாக வரும். மழை காலத்தில் தண்ணி உள்ளே போனால் கூட இதில் பிடிச்சிக்காது. சில டைம் இதை பிடிச்சிக்கிச்சுன்னா வெளியே வராது. அதனால் இதை மட்டும் இங்கே கிரீஸ் நல்லா அப்ளை பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் கிரீஸ் நல்லா அழகாக போட்டுங்க. இதுதான் இது. இப்போது நம்ம பிரேக் ஷூ எப்படி மாட்டணும், கேம் எப்படி மாட்டணுன்றதை நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த பிரேக் கேம் வந்து கிரீஸ் பேக் பண்ணியாச்சு. இதை எப்படி மாட்டணும்னா, இப்போது இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இங்கே ஒரு புள்ளி இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரெண்டு ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் ஒரு கட்டு நல்லா அகலமாக வரும். இந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி இதை மாட்டிக்கணும். மாட்டிக்கின்னு அதுதான் பொசிஷன் இது. இதை தூக்கியும் மேலே போடக்கூடாது, கீழே இறக்கியும் போடக்கூடாது.
இதுதான் கரெக்டான பொசிஷனு. ஸோ அடுத்தது இந்த மாதிரி நல்லா அருமையாக கிளீன் பண்ணிக்கணும். கிரீஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மைலேஜ் வந்து நல்லா அருமையாக கிடைக்கும். இப்போ அடுத்தது நம்ம பிரேக் ஷூ எப்படி மாட்டுறதுன்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அழகாக இந்த மில்லிங்கெலாம் நல்லா கிரீஸ் கொஞ்சம் தரைக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் அந்த பிரேக் ஷூவு. இந்த பிரேக் ஷூவை எப்படி மாட்டினோன்னா இதில் இந்த வளையத்தில் வந்து உள் பக்கம் போகணும். ஸோ இது வந்து இந்த கொக்கி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து இந்த பிரேக் ஷூவில் வந்து இப்படி பெரட்டிட்டு இப்படி மாட்டணும் இதை. ஸோ இப்படி தான் இதை மாட்டணும். ஏன்னா நான் மாட்டிட்டு உங்ககிட்ட காட்டணும் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரேக் ஷூவில். என்னென்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம உள் சைடு மாட்டணும். இந்த இந்த உள்ளே வந்து இந்த பெண்டானது வந்து இந்த மாதிரி பெண்டாகி இது உள்ளே போகணும். உள்ளே வந்து இந்த சைடு பார்த்தா மாதிரி, இந்த கொக்கி வந்து இந்த பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக ஃப்ரீயாக ஆகுது பாருங்கள். இதுதான் நமக்கு பிரேக்கு டியோவுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் உள்ள ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்ப்ரிங் வாங்கி ஸோ ஒரிஜினலில் செட்டாகவே வந்துடும் உங்களுக்கு பிரேக் ஷூவில். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிரேக் வந்து மாட்டக்கூடியது டியோவில். இதுதான் இது. அடுத்தது இந்த ட்ரம் வந்து உள்ள நல்லா ஒரு எம்எல்ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சி அழகாக பண்ணி நல்லா நீட்டாக பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து வாட்டர் வாஷில் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நீட்னஸ் அழகாக இருக்கும், மாட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், அந்த அழுக்கு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த அழுக்கோடு மாட்டிங்கன்னா அந்த தூள் வந்து நம்ம பிரேக் சும்மால பட்டுதுன்னா சவுண்டு வரும், பிரேக் வந்து கம்மியாக பிடிக்கும். இதுதான் ஒரு ஒன்றா டியோவுக்கு பிரேக் ஷூ மாட்டக்கூடியது. இதுக்கு எம்எல்ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 120. இந்த இது தான் நம்ம வாங்கணும். ஏன்னா நைஸாக இருக்கும், நம்ம தேய்க்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக. அதே மாதிரி இந்த ஓரம் இப்படி வச்சு தேய்க்கணும். இந்த விரல் போய் இது மேலே படக்கூடாது. இப்படி நல்லா அழகாக ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக நல்லா பண்ணிக்கலாம். இதுதான் இது. ஸோ ஏற்கனவே நான் தேய்ச்சிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை தேய்க்கிறேன். இதுதான் இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம சுத்தமாக உள்ளே நல்லா கிளியராக இருக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அழகாக த்ரெட்டு பேஸ்ட் உள்ளே போட்டுங்க. த்ரெட்டு பேஸ்ட் போட்டு தான் இதை மாட்டணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா நெட்டை லாக் பண்ணி டைட் பண்ணணும். ஏன்னா இந்த டியோவில் பொறுத்தவரைக்கும் ஆக்டிவா இந்த சிசிகி ஆக்சஸ்ஸு இந்த மாதிரி இந்த வீல் நெட்டெல்லாம் லூஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த த்ரெட்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். ஏன்னா காற்று பின் போகிற டைப் இப்போ வரதில்லை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டியோவில். ஹோண்டா டியோ இப்போது அந்த நெட்டு போட்டாச்சு. நெட்டு வந்து த்ரெட்டு பேஸ்ட் போட்டு மாட்டணும். இதில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாசர் வரும், நெட்டு வரும். நீங்கள் வாசர் எல்லாமே போட்டிங்கன்னா வீடு லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த நெட்டு வந்து செல்பாக் நெட்டு. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இப்போது இந்த பிரேக் வந்து கரெக்டாக இந்த இந்த மாதிரி பிளே இருக்கணும். பிளே இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் கையில் அழுத்தும் போது பிளே இருந்தால் தான் வண்டி கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் மைலேஜ் கிடைக்காது. ஸோ இது உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று வரும், அதை நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு நான் மாட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ இப்படி அழுத்தி விட்டால் உங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா வரும். ஸோ பிரேக் வந்து நமக்கு ஜாம் ஆகாது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஸோ அருமையாக நமக்கு இந்த பிரேக்கை வந்து இப்போதான் செட் பண்ணோம். அடுத்தது நான் கேபிள் மாட்டும் போது உங்களை காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு எப்படி அசம்பிளி பண்ணணும் அப்படின்றத வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது வந்து கிளச்சி உங்களுக்கு நான் அசம்பிளி பண்ண போகிறேன் டியோ. இது நெக்ஸ்ட் வீடியோ வரும். இப்போ வந்து இந்த வீடியோ மட்டும் நான் அமுச்சி விட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். என்னுடைய கஸ்டமருக்கும் அனுப்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் இது நான் அமுச்சிருக்கேன் பாருங்கள். நன்றி. ஹோண்டா டியோ.